அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இந்த வாரம் சந்தையில் என்னென்ன வந்திருக்கு, அதோட மார்க்கெட் நிலவரம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த வாரம் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோழிங்க வந்து ஓரளவுக்கு வந்து வந்திருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா முயல், ஃபேன்சி புறாலாம் ஒன்றும் அந்தளவுக்கு வரலைங்க. லைன் ரோமர், நாட்டு, இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருந்தது. பட் லைன் ரோமர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து எல்லாமே கொஞ்சம் எச்சா தாங்க இருக்குது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், ஒரு லைன் ரோமர் வந்து போட்டிருக்காரு. இது வந்து வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 1200 சொல்கிறாருங்க இந்த பேர். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு வந்து நல்லா இருக்குங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ரெண்டுமே வந்து ரிங்கு போட்டிருக்குங்க. பெண் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது, கலரும் நல்ல கலரு. பட் சேவல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் அம்சமாக இல்லை. இதை வந்து இவர் ஜோடி வந்து 1200 சொல்கிறாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 வரைக்கும் கேட்டாங்க. பட் அவர் 1200 வந்தால் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. பெண் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சேவல் போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சேவல் வந்து அதுக்கு வந்து ஒர்த்தாக இல்லைங்க. இவர் பாருங்கள், இவர் வந்து சேலம், சேலம்லேருந்து எடப்பாடின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. எடப்பாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. அங்கேருந்து இந்த புறா குஞ்சுங்களாம் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 250 கொடுக்குறாங்க ஜோடி. இதெல்லாம் குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பசங்க, சின்ன பசங்களாம் வளர்த்துற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் நம்ம பழக்கம் ஈஸியாக வந்து நம்ம பழக்கம் படுத்திக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பறக்காது டக்குன்னு. இப்போ தான் தீனி சாப்பிட்ற ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடையிலையும் பாருங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஜோடி எல்லாமே வந்து 250 தாங்க கொடுக்குறாப்புல. எல்லாமே நல்லா இருக்குது. மறு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மறுவோடலாம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இதில் எதுலேயுமே மறு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. புறா எல்லாமே வந்து தெளிவாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து கோழி செக்ஷன் வந்திருக்கோம். இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா 2500 சொல்கிறாருங்க. ஒரு சேவலோட விலை வந்து 2500. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிலோ பக்கத்தில் வருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ பக்கத்தில் வருதுங்க. சேவல் வந்து ரெண்டுமே நல்லா தாங்க இருக்குது. 2500 சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம விலை கேட்கலாங்க. ஏதோ கம்மியாக குறைச்சி கேட்டால் கூட கொடுப்பாங்க. இந்த வாரம் வந்து நார்மலாக தான் சேவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து நார்மலாக தாங்க வந்திருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் வரல. அப்புறம் இந்த வெடக்கோழி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாங்கிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 வாங்கினோம் அப்படிங்க. அந்த வெடக்கோழி வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம கிலோ கணக்கிலே போட்டு வாங்கிக்கலாங்க. இந்த கோழியில் வெடக்கோழியெல்லாம் நம்ம கிலோ கணக்கில் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 550 சொல்கிறாங்க இந்த வெடக்கோழி. இந்த சேவல் வந்து 1500 சொல்கிறாங்க. சேவல் பட்டா சேவல் தாங்க இதெல்லாம். 1500 சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கம்மியாக குறைச்சி பேசலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி வருங்க. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கிலோ பதில் இருக்குது. 2500 சொல்கிறாங்க இந்த சேவலை. 2.5-3 கிலோ வரைக்கும் வருங்க. இது சேவல் கலர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2.5-3 கிலோ வருதுங்க இதோட. இது வந்து வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2500 சொல்கிறாங்க. சேவலானா நல்லாயிருக்குங்க, தெளிவாக தான் இருக்குது. பட்டா சேவல் தாங்க, பெருசுலாம் கிடையாது. பட்டா சேவல் தான். எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 7-8 மாதம் இருக்கும் போல் இருக்குங்க. சேவல் நல்லா இருக்குங்க. ஒன்றும் அந்த கல்ச்சல் போன மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குரான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. சேவல் வந்து நல்லா தெளிவாக இருக்குது. இந்த சேவலும் வந்து 2500 சொல்கிறாங்க. தம்பி வந்துட்டு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 கிலோ வருங்க சைஸு. சைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 2500 சொல்கிறாருங்க இந்த சேவல்.
ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து கம்மி பட்ஜெட்டில் தாங்க எல்லாமே சேவல் வந்து வந்திருக்கு. ஜாஸ்தியாக வந்து நல்ல பக்கா குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி சேவல்ஸ்லாம் எதுவுமே வரலிங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த சேவல்லாம் 2000 ரூபா தாங்க சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சுன்னா நம்ம கம்மியாக பேசி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சேவலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாரம் வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே 2000 ரூபா 2500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க வந்திருக்கு. இந்த 5000 ரூபா 10000 ரூபா ரேஞ்சுக்கெலாம் எதுவும் இந்த தடவை சேவல் வரலைங்க. ரொம்ப பெரிய சேவல் மாதிரிலாம் எதுவுமே தென்பாட்டில் கண்ணுக்கு எல்லாம் மீடியமாக இருக்குங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் அதிகமாக வாங்குகிறாங்க போல இருக்குது. அதனால் வந்து எல்லாமே மீடியமாக தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த மார்க்கெட்டு சேலம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரேட்டு வந்து கம்மியாக தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து ஒன்றும் இதெல்லாம் ஆகாது. இந்த சேவல் வந்து 3500 ரூபா சொல்கிறாங்க. என்ன ஸ்பெஷல்னு தெரிலிங்க இதில் வந்துட்டு. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.5 கிலோ வருங்க சைஸ். இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.5 கிலோ இருக்குங்க. இந்த சேவல் பாருங்கள் 2500 ரூபாங்க இந்த சேவல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே தாங்க இந்த வாரம் எல்லாம் ஃபுல்லாமே வந்திருக்கு. பெரிய லெவலெல்லாம் ரேட் இருக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் வரலைங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே சீப்பாகவே நம்ம வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த சேவல்லாம் பாருங்கள் 1500 ரூபா தாங்க வருது. ஸோ புறா முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே சீப்பாகவே நம்ம வாங்கிக்கலாங்க மார்க்கெட்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒன்று ஒன்று ஸ்பெஷலாக வருங்க. நம்ம ஒரே வாரமே வந்து நம்மளுக்கு எல்லா பொருளும் நல்ல பொருளாக கிடைக்காது. ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பொருள் நல்ல பொருளாக கிடைக்குங்க. பட் வந்து நம்ம கண்டினியூஸாக போனால் தான் நம்மளுக்கு அந்த பொருள்லாம் கிடைக்குங்க. சில வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. சில வாரங்கள் வந்து கோழி ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த கோழி வந்து 3500 ரூபா சொல்கிறாங்க. இந்த கோழி நல்லா இருக்குங்க. அதான் எல்லாமே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபா வரைக்கும் தாங்க இப்போ வந்து வந்திருக்குங்க. கோழிங்க வந்துட்டு ஜாஸ்தியெல்லாம் எதுவும் வரலைங்க. அது இப்போ இந்த கிளிமூக்கெலாம் எதுவும் வரலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அது சளி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அது அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த நார்மலாக தான் வந்து கோழிங்கெலாம் வந்திருக்குங்க. இதெல்லாம் கூட பாருங்கள் வெடக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கோழி வந்து 1200 ரூபா சொல்கிறாங்க. இது இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 கிலோ வருதுங்க. ஒன்று 1200 ரூபான்னா கொடுத்துறேனுங்கிறாரு. இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. எல்லாமே அடல்ட்டு தாங்க, சிக்ஸு கிடையாது. எல்லாமே அடல்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க. கலர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பாருங்கள் இது ஸ்பேங்கிள். இது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர் அருமையான கலர். மேலு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையில் இருக்குங்க. இந்த ஜெதை மட்டும் வந்து 500 ரூபா சொல்கிறாரு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு அந்த மாதிரி கொடுத்துறேனுங்கிறார். லாட்டாக எடுக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துறேனுங்கிறாரு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பேங்கிள் அது மாதிரிலாம் கலந்துருக்குங்க. எல்லாமே வந்து அடல்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா 1200 ரூபா 1000 ரூபா மார்க்கெட் போயிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா 500 ரூபாய்க்கே வந்து ஸ்பேங்கிள் லவ் பேர்ட்ஸ்லாம் கிடைக்குதுங்க. இது எல்லாமே பேரண்ட்டு தான். கலர்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பேங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தாங்க. நல்லாயிருக்கும் இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. இது இந்த ஆஷ் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறா வச்சுருக்காங்க. ஜோடி வந்து 700 ரூபா சொல்கிறாங்க. ஜோடி கர்ணப்புறா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில். சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுப்புறான்னு சொல்லுவோம். இங்கே சேலம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் நாட்டுப்புறான்னு சொல்லுவோம். சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா படங்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குங்க. இது வந்து பந்தயப்புறா. இது வந்துட்டு டைமிங் வந்து எவ்வளோ நேரம் பறக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்து இந்த புறா வந்து அதிக லெவலில் வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ பந்தயம் ஓட்டினாங்க. பந்தயம் முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சேல்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. கூண்டில் இருக்கிறது, இந்த சிங்கிளாக இருக்கிறது, ஒத்தையாக இருக்கிறது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. அப்புறம் ஜதையாக இருக்கிறது மட்டும் வச்சு அதிலேருந்து வந்து ப்ரீட் பண்ணிக்குவாங்க. இதில் எல்லாமே பாருங்கள் நாட்டு இருக்குங்க, தவடால் இருக்குது. இந்த முன்னாடி இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா தவடாலுங்க. அது கண் பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். கண் அது மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா தவடாலுங்க. முயல் வந்து மீடியம் சைஸ் முயலுங்க.
ஜோடி வந்து 800 சொல்கிறாருங்க. நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குங்க. முயலில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, பக்காவாக இருக்குங்க. இது மாதிரிலாம் நம்ம முயல் வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி பார்த்து நீட்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கலாங்க. ஒரு காசு வந்து கொஞ்சம் முன்ன முன்ன போனாலுமே வந்து இந்த மாதிரி தெளிவாக இருக்கிறது வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா முயலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா சொறி சொறி மாதிரி வருங்க. அப்புறம் அது காதலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொறி மாதிரி வந்துடும். நீங்கள் அது வந்து ஒரு இது வந்துச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்துடணுங்க, இல்லைனா எல்லாத்துக்குமே அது பரவிடும். இந்த சொறி வந்து எல்லாத்துக்குமே பரவிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாங்கும் போது பார்த்து நீங்கள் தெளிவாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், இங்கே வந்து ஒரு அம்மா வந்து வீட்லேயே இவங்கெல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க போல இருக்க, வீட்லேயே ப்ரீட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. பெருசு வந்து கொஞ்சம் நீட்னஸ் இல்லைங்க, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஒருவேளை அவங்க எடுத்து வரும்போது கொஞ்சம் எல்லாம் ஈரமாயிடுச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் எல்லாம் ஈரமாக இருக்குது. மற்றபடி வந்து நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் புறா தாங்க. ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 350 ரூபாங்கிறது நம்ம 300 ரூபாய் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா வியாபாரம் இல்லைனாங்கும் போது கம்மியாக கேட்டிங்கனாலும் கொடுத்துருவாங்க. ஒன்றும் ஜாஸ்தியெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. இந்த சேவல் வந்து 2500 ரூபா சொல்கிறாங்க. இந்த சேவல் இது என்னமோ தாடி வச்ச மாதிரி இருக்குதுங்க, என்ன சேவல்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2500 ரூபா சொல்கிறாங்க இந்த சேவல். இது கிலோ வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 கிலோ இருக்குங்க வெயிட்டு. சேவல் நல்லா தெளிவாக இருக்குங்க, நல்லா ஆக்டிவாக இருக்குது. சில சேவல்லாம் பார்த்திங்கன்னா சோந்தாப்பில் இருக்கும், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், ஸ்பாட்டட் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேர். இது இவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா சொல்லிட்டு இருந்தார். 1500 ரூபா கொடுத்துருனுங்கிற, பட் ஒரு இதுக்கு வந்து மார்க்கிங் இருக்குது, இன்னொரு இதுக்கு வந்து மார்க்கிங் இல்லை. இந்த பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 to 15,000 ரூபா போயிட்டு இருந்ததுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்குது. ஸோ இந்த பேர் பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. இந்த பேரில் நானே வாங்கிட்டேங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு இல்லைன்னா கூட அழகுக்காக வச்சுக்கலாங்க. அது கால் பம்ப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நானே ரேட் பேசி வாங்கிட்டேங்க. இப்போ இந்த புறா நம்ம உங்களுக்கு வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குது. நான் வீடியோவில் தனியாக வீடியோவில் போட்டு காட்டுறேங்க. அந்த புறா வந்து ஏன்னா மார்க்கெட்டு வந்து உடஞ்சாலும் நம்ம வந்து அது அந்த நல்ல பொருள் வந்து நம்ம விடக்கூடாது. அதனால் அப்படி டோட்டலாக நானே எடுத்துட்டேங்க. அந்த புறா எல்லாமே நம்ம கடையில் இருக்குது இப்போ. அந்த புறா நாளைக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேங்க உங்களுக்கு தெளிவாக அது எப்படி இருக்குன்ட்டு. இந்த காக்டெயில் வந்து 2500 ரூபா சொல்கிறாருங்க ஜோடி. ஒன்று வந்து லூட்டினோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபான் கலரில் இருக்குங்க. பட் வந்து காக்டெயிலெலாம் மார்க்கெட்டே இல்லைங்க. இப்போ இவர் வந்து 2500 ரூபான்னு சொல்கிறாரு இன்றைக்கி. பட் வந்து மார்க்கெட்டே கிடையாது. நம்ம கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1700 ரூபாலேருந்தே தரோங்க காக்டெயில்லாம் பார்த்திங்கன்னா. இங்கேயுமே வந்து வியாபாரம் இல்லைனா குறைச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா வச்சுட்டு அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பொருள் வந்து வியாபாரத்துக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து 2500 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த பேர் பாருங்கள், இது வந்து 3000 ரூபா சொன்னாப்பிள்ளைங்க. 3000 ரூபா சொல்லி 2000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. பேர் வந்து நல்லா இருக்குங்க. ஃபிஷர் இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஐட்டம்ஸுங்க. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, இது வந்து ஃபிஷரு இதோட நேமு. பெரிய பேர் தாங்க இது. ஸோ கஸ்டமர் இப்போ தான் புதுசாக வளர்த்துறாரு, பட் அவருக்கு எந்த மாதிரி கூண்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த சின்ன கேஜ் மட்டும் வாங்கிட்டாரு. அப்புறம் அடுத்த வாரம் வேணால் பெரிய கூண்டு வாங்கிக்கிறேங்க, ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க வந்தார். சரி, அது சவுண்டெல்லாம் நல்லா இருந்ததுன்னுங்கிறதுக்காக வந்து உடனே வந்து பார்த்து வாங்கிட்டாருங்க. இந்த பாருங்கள், லூட்டினோ காக்டெயில் எல்லாம் இருக்குது. இவர் எப்பயுமே வாரம் இங்கே சந்தையில் கடை போடுறவருங்க. இவர்கிட்ட கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் செலக்டிவாக வச்சுருப்பார், அதிகமாக வச்சுருக்க மாட்டார். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பார். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கூண்டு கப்பு இதெல்லாம் தான் வந்து வியாபாரம் பண்ணுறாருங்க அதிகமாக. அது போகிற தீனி அதெல்லாம் வச்சுருக்காரு. பாரு இந்த ஃபிஷர் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. இது வந்து ப்ரீடிங் பேருங்க, இது அடல்ட். இது சிக்கு கிடையாது, அடல்ட்டு. 3000 ரூபா சொல்லி 2000 ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குங்க இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேர்ட்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆகி போயிட்டுருக்குங்க. மற்றபடி காக்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இல்லைங்க. நீங்கள் ஏதோ ப்ரீட் பண்ணணுன்னா கூட தயவுசெய்து வந்து அந்த அதிகமாக வந்து ப்ரீட் பண்ணாதீங்க.
ஏன்னா இன்றைக்கி போகிற தினை காஸ்ட்டு கூட வராது போல் இருக்குங்க. வந்து தினையும் வந்து 100 ரூபா பக்கத்தில் வந்துச்சுங்க கிலோ. ஏன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியலைங்க. லவ் பேர்ட்ஸ்னால் கூட டக்குன்னு ஓடிடுது. பட் இந்த காக்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூவிங்கே இல்லாமல் இருக்குங்க. இந்த கூண்டு பாருங்கள், 500 ரூபா சொல்கிறாருங்க. இதுக்கு வந்து வித் ட்ரேவோட கொடுத்துட்றாரு. மேலே இருக்கிற கூண்டு ரெண்டு டோர் வச்சுருக்கிறாரு, கீழே வந்து அந்த ட்ரே சிஸ்டம் வச்சுருக்கிறாருங்க. கூண்டு இவரே செய்கிறாரு. கூண்டு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க இவர். மெஸ்கேஜ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன ஒன்று, மலையில் தண்ணி பட்டுச்சுன்னா தான் துரு பிடிச்சிரும், மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே நீட்டாக வச்சுருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அவர் இந்த பேர்ட்ஸ் வாங்கிட்டு அதுலேயே வந்து சின்ன கப்பு 2 கப்பு வாங்கி செட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா இருக்கிற பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற சின்ன இடத்துலேயே பாருங்கள் அதுலேயே 2 கப்பு செட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னமோ வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க என்னமோ காக்டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் வந்து மார்க்கெட்டே இல்லைங்க. பேர்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைன் ரோமர் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. அது வந்து கிடைக்கவும் மாட்டேங்குது, ரேட் வந்து ரொம்ப எச்சாக போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 2-3 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா லைன் ரோமரே வந்து கம்மியாகவே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த கருணப்புறா நாட்டுப்புறா வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கில் இருக்குது. இது கண்ணு பார்த்திங்கன்னா தெரியும், வெள்ளிக்கண்ணு. புறா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறா, அப்புறம் வந்து கருணப்புறா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைன் ரோமர், இதுதான் இப்போ வந்து அதிகமாக வந்திருக்குங்க. பட் வந்து ரேட் வந்து லைன் ரோமர் வந்து ரொம்ப எச்சாக இருக்குங்க. 1500 ரூபா 1200 ரூபா அந்த ரேட்டு தான் போயிட்டுருக்குங்க, கம்மியாகவே இல்லைங்க புறா வந்துட்டு. பட் நாட்டுப்புறா வந்து 700 ரூபாலேருந்தே இருக்குங்க ஜோடி. புறா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குங்க. பட் ஃபேன்சி புறாவுக்கு வந்து சுத்தமாகவே மார்க்கெட்டே இல்லைங்க. அதாவது முதல் போட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கதற அளவுக்கு இருக்குதுங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு. ஏண்டாப்பா வந்து இதை வளர்த்தணுங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப விரும்பி வளர்த்துறவங்க தான் வந்து இப்போ அதை வந்து விடாமல் வந்து நம்ம ஆசைக்காக வந்து வளர்த்திட்ருக்காங்க. இப்போ அந்த சந்தையில் வந்து அந்த புறா அவர் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப கண்ணில் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ஒரு டைம் வாங்கியிருக்கேன், 10,000 ரூபாய்க்கு போட்டு வாங்கியிருக்கேங்க அந்த பேர் வந்துட்டு. பட் நான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1500 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கு பாருங்கள். அது ஆசைக்காகவே அந்த பேர் நான் எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பொருள் நம்மளுக்கு எப்போயா கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அதில் நம்மளுக்கு வருமானம் வரலைனாலும் நம்ம அழகுக்காகாது நம்ம அதை வச்சுக்கலாங்க கண்டிப்பாக வந்துட்டு. புறா வந்து நல்ல பழைய புறாலாம் இன்றைக்கி வந்து கண்ணில் பார்க்கவே முடியலைங்க. என்ன ஆச்சுன்ட்டே தெரியலிங்க. எல்லாம் புறாவெல்லாம் என்ன பறக்க விட்டாங்களா என்னென்னு தெரியல, புறாவே பார்க்க முடியலைங்க. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா சொல்கிறாருங்க. வெடக்கோழி கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 1200 ரூபா சொல்கிறாங்க இந்த கோழி. பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புறா லைன் புறா இது ரெண்டு தாங்க இருக்குது அதிகமாக. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஃபேன்சியெலாம் எதுவுமே வரவே இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள் நாட்டுப்புறா வந்து எல்லா கலர்லேயும் இருக்குங்க. சப்ஜாவில் இருக்குது, குல்தாரில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைரா கலரில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவரெல்லாம் பார்த்திங்கன்னா லைன் ரோமர்லாம் 1500 ரூபான்னு கொடுக்குறாருங்க. ஆனால் எல்லாமே புறா வந்து நல்ல சைஸு, நல்ல சூப்பராக இருக்கும், குவாலிட்டியோடு இருக்குங்க எல்லாமே. சில இதுக்கு தான் ஒரு 2-3 இதுக்கு தான் ரிங்கு இருக்குங்க, மீதி இதுக்கெலாம் ரிங்கு கிடையாது. பட் ஆனால் வந்து 1500 ரூபாய்க்கு கம்மி கிடையாதுங்க. ஆனால் புறாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. புறா வந்து தெளிவாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இந்த எப்படி சொல்கிறதுனாங்க, பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக எல்லாமே டவுனுங்க. எப்படி இந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாச்சுன்ட்டு நம்மளால் சொல்லவே முடியல. ஏன்னா முதல் போட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸுங்க. தீனி கூட வந்து கட்டுப்படி ஆகாத மாதிரி இன்றைக்கி நிலமை வந்து எல்லாம் போயிட்டுருக்குங்க. இதில் பாருங்கள் லைன் ரோமர் இருக்குது, ரிங்கு போட்டு வச்சுருக்காங்க. பட் வந்து ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டு பார்த்துட்டோம், ஒரு பீஸ் வந்து 750 ரூபா கம்மி தரமாட்டேன்ட்டாப்பில். நாம் வந்து ஒரு 500 ரூபா வரைக்குமே கேட்டோம், பட் வந்து கிடைக்கலைங்க. ஏன்னா வந்து டிமாண்டாக இருக்குன்னுங்கனால வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தவடாளுங்க, மீதியெல்லாம் சாதா புறா, அது மாதிரி எல்லாமே மிக்சிங்கில் இருக்குங்க. ஸோ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேரத்தில் இந்த சந்தைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரத்தில் ஒரு 6 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல புறாலாம் கொஞ்சம் அதிகமாக வருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தேவையானாலும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ் டைமில் எதோ விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்குங்க. ஏன்னா எல்லாமே இந்த
வேலைக்கு போகிறவங்க வந்து யாருமே வந்து அதிகமாக வரமாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கிறவங்க தான் வருவாங்க இந்த மாதிரி சந்தைக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த லீவ் டைமில் உள்ளும்போது பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களும் அதிகமாக வந்து வீட்டில் வளர்த்துறவங்க எல்லாமே ஒட்டுக்காக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து புறா எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துச்சுங்க இங்கே சேலம் மார்க்கெட்டில். நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. எல்லாமே வந்து ரேட்டுலாம் பார்த்திங்கன்னா எச்சா கொடுத்தாலும் வாங்கியிருக்காங்க, எல்லாம் ஃபுல்லாக லைன் புறா அந்த மாதிரிலாம் நிறையா வாங்கியிருக்காங்க. வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கு. கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து எல்லாம் சேல் ஆகிருக்கு ஃபுல்லாக வந்துட்டு பொங்கல் டைமில். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி தாங்க, ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே நம்ம வாங்கலாங்க சேலம் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நிறைய கூட்டம்லாம் வராங்க. வந்து இப்போ புறா வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க, நான் இப்போ நல்ல புறாலாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குது, சில புறாங்கள் மட்டும்தான் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒட்டை விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் எதாவது புறாஸ்லாம் எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மக்கிட்டையும் ஆர்டர் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஃபார்ம் விசிட்லாம் நம்ம போயிட்டுருக்கோங்க. பட் வந்து பழைய புறாலாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியல, எல்லாம் இந்த கிராஸ் ப்ரீட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரேட்டு வந்து நம்ம அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ரேட் நம்மளால் வாங்க முடியாதுங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா வேணால் நம்ம எடுக்கலாங்க. இப்போ ஃபார்முக்கு வந்து நம்ம போயிட்டே இருக்கோங்க. நம்ம நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒவ்வொரு நாள் லீவு கிடைக்க கிடைக்க நம்ம ஒவ்வொரு ஃபார்ம் விசிட்லாம் நம்ம போயிட்டு வந்துட்ருக்கோம். அங்கே எப்படிலாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னுங்கிறது நான் உங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் வீடியோவில். அதே மாதிரி கேஜ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். சந்தையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் உள்ள புறாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே காணுங்க, எல்லாமே வந்து தெளிவாக தாங்க வந்திருக்கு இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த தலை சுற்றி இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து மரு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி புறாலாம் வருங்க. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லைங்க. இந்த வாத்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இட வசதி இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் மாதிரி ஒரு இதில் வலையில் போட்டு வச்சுருக்கிறாரு. ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 3500 கொடுக்குறாருங்க ஜோடி. முயல் குட்டிலாம் பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி வந்து அழகாக இருக்குது. இதெல்லாம் பேர் வந்து 500 கொடுக்குறாங்க பேருங்க. இதெல்லாம் குட்டிங்க எல்லாமே வந்துட்டு ஜோடி வந்து 500 ரொம்ப நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி முயல் பாருங்கள், இதெல்லாம் ரெட்டைங்க, கண் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கு பாருங்கள் ரெட்டையே. முயல் எல்லாமே தெளிவாக இருக்குது. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, எந்த பொருள் பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கணுங்க. வாத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 450 கொடுக்குறாங்க ஜோடி. குட்டி இல்லைங்க, குட்டியோடு இது வந்து கொஞ்சம் அடுத்த சைஸு, கொஞ்சம் மீடியம் சைஸுங்க. எல்லாமே தெளிவாக இருக்குது, எதுக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. கண்ணு வலி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, காலில் அடிபட்டுருக்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 100% வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் வந்திருக்கு. இந்த ஜெதை வந்து பார்த்திங்கன்னா 2000 சொல்கிறாங்க. லூட்டினோ பேளுங்க ஜோடி வந்து 2000 சொல்கிறாப்புல. நம்ம அதான் சொல்கிறோம் இல்லைங்களா, வியாபாரம் இல்லை அப்படின்னா ரேட்டு வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இது லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்சிங்கில் இருக்குங்க. 350 கொடுத்துறேனுங்கிறாங்க ஜோடி. நம்ம லாட் எடுக்கும்போது கம்மியாக பேசி வாங்கிக்கலாங்க. எல்லாமே கலர்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே அடல்ட்டுங்க. இது ஃபின்ச்சஸுமே 350 வருதுங்க ஜோடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீமேல் தாங்க, ஒரே ஒரு மேல் இருக்குங்க, இல்லை ஒரு மேல் கூட இல்லைங்க, எல்லாமே ஃபீமேல் தாங்க, நாலுமே ஃபீமேலாக தான் இருக்குது. இது பாருங்கள் கோழிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ப்ரில் பேக்குங்க. ஸ்ப்ரில் பேக்குன்னு போது பார்த்திங்கன்னா பின்னாடி முடி எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்கின மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ரில் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ கோழிலேயே வந்து எல்லா விதமான கோழியுமே நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஃபேன்சி கோழிங்க இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா நாட்டுக்கோழியே வளர்த்திட்டு எத்தனால தான் அதையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுங்க. இது மாதிரி டிஃப்ரெண்டாலாம் வாங்கிவிட வேண்டியதாங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நாட்டுக்கோழி என்ன நம்ம இந்த சைஸ் வாங்கினாலும் எப்படியும் ஒரு 300-350 வருங்க. இது ஃபேன்சி கோழி வந்து இங்கே பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த தம்பிக்கிட்ட எல்லாமே கம்மியாக கிடைக்கும். ஜோடியே வந்து 500 தாங்க சொல்கிறாரு. நல்லா இருக்குதுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் வந்து கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கலர்ஸும் இருக்குங்க. இந்த முயல் மேல் வந்து பார்த்திங்கன்னா இது இம்போர்ட்டட் இதுங்க. இது இது வந்து ரேட்டு கொஞ்சம் எச்சா கொடுத்து வாங்கிட்டாரு ப்ரீட் பண்ணுன்ட்டு. ஃபீமேல் வந்து இறந்துச்சு, மேல் மட்டும் தான் வச்சுருக்கிறாரு. இதுக்கேற்ற ஃபீமேல் இன்னும் கிடைக்கல. இந்த ஒரு மேலை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1500 சொல்லிகிட்ருக்காருங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோ வரும் போல இருக்குங்க, அந்தளவுக்கு சைஸாக இருக்குங்க. ஹைப்ரிடுங்க இது வந்து, இந்த முயல் வந்து ஹைப்ரிடு ரொம்ப நல்லாயிருக்கு.
பார்க்குறதுக்கு. இது வந்து காக்டெயில்லாம் பார்த்திங்கன்னா 1700, 1800, 2000 கலரை பொறுத்து கொடுக்குறாங்க. காக்டெயில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டோட்டலாக டவுனுங்க, எல்லாமே டவுனு. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா காக்டெயில் தாங்க இருக்குது. நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது, காக்டெயில் இருக்குது, காக்டெயில் இருக்குன்ட்டு. இந்த ஜெதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர் தான், வித் டிஎன்ஏ கார்டோடு இருக்குது, 4000 ரூபாய்க்கு கொடுக்குறேனுங்கிறாங்க. ஸோ கண்ணூர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிடையாதுங்க. கண்ணூர், சன் கண்ணூர் இதெல்லாம் எதுவுமே வந்து மார்க்கெட் இன்றைக்கி கிடையாதுங்க. சும்மா வந்து ஓடாத இடத்துல வேணால் யாரோ வச்சுக்கிட்டு ஜாஸ்தி ரேட் சொல்லி விற்றுட்டுருக்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட் தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து தான் வாங்குவாங்க. இதெல்லாம் பாருங்கள், அவர் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு 3-4 எடுத்து வச்சுட்டுருக்கிறாரு. எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபாய் கேட்குறாப்புல. ஏற்கனவே அவங்களே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அதோட இன்னும் ரொம்ப கம்மியாக கேட்குறாரு. முயல்லாம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வாத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது ஒன்றா டல்லாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பீடாக நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஸோ பொருள் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ஆக்டிவாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கோழி பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொண்டை வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜோடியாக வந்து 500 ரூபா தாங்க வருது. அப்படியே நம்ம வாங்கி நம்ம தோட்டத்திலலாம் விடும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழியே நம்ம எத்தனை நாள் தான் வளர்த்திட்டே இருக்க முடியும். இந்த மாதிரிலாம் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அழகுக்கு தாங்க, இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது கிடையாது. இதெல்லாம் ஒரு அழகுங்க. இது பாருங்கள் கேப் வச்ச மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கால்லேயே வந்து முடி இருக்கும், அந்த முடி எல்லாமே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கார்டன் மாதிரி வச்சுருந்தோம், தோட்டம் மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வாங்கி போட்டுடலாங்க, அழகாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்துருக்கும்போது நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தாங்க. எவ்வளவோ சம்பாதிக்கிறோங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகு தாங்க. நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம், நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இது வந்து எல்லாமே அழகுக்காக வளர்த்துறது. நிறைய பேர் கேட்குறாங்க இது வளர்த்துனா என்ன வருன்ட்டு. ஒன்றும் வராதுங்க, காசு வராது, ஒன்றும் வராது. இது வந்து ஒரு அழகுக்காக நம்ம இதெல்லாமே வளர்த்துறதுங்க. நம்ம டென்ஷனாக இருப்போம், ஸோ இது முன்னாடி போய் நம்ம கொஞ்சம் அது பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோங்க நம்ம. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வளர்த்துறோங்க. மீன் தொட்டியுமே அதே மாதிரி தாங்க, மீன் எல்லாமே அதே மாதிரி தாங்க. இந்த வாசு மீன் எல்லாமே அதே மாதிரி தாங்க. இதெல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பாருங்கள் 1500 ரூபா சொல்கிறாப்பிளிங்க ஜோடி. எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாகவே நம்ம பேசி வாங்கலாங்க. இந்த பேரெலாம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. அவங்க 1500 ரூபா சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். ரொம்ப ஜாஸ்தியாலாம் ஒன்றும் பொருள்லாம் ஒன்றும் வரலைங்க. இந்த வாரம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.